ஆஃப் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி தான் ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்பூன் வச்சு பாட்டில் ஆர்ட் போட்டிருக்கோம், பார்க்கல அப்படிலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செவன பாட்டில் தான். நடுவில் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு தெரியல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடியுமே தேவைப்படும், அதனால் மூடி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பெருசு கட் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ளவர் வேஸோட பேஸ் தான் இது. ஸோ நீங்கள் இவ்வளோ பெருசுலாம் ஒன்று எடுக்க வேண்டாம், நானுமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் சின்ன சர்க்கிளாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கார்ட்போர்ட் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பிஸ்தா ஷேல்ஸ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலை சுற்றியுமே ப்ளூ கன் அப்ளை பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிக்கிறேன். இல்லை உங்ககிட்ட ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா கூட அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃபெவி பாண்ட் இல்லை, ஸோ அதனால் நான் க்ளூகன் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணிவிட்டேன். கவர் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். கார்ட்போர்ட் எடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டுருக்கேன். சர்க்கிள் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம கார்ட்போர்ட் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. ஸோ அதனால் அந்த சர்க்கிளை மட்டும் நம்ம இப்போ ஒட்டாமல் இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி நான் ஃபெமிகால் அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஷெல் ஒட்டிக்கிறேன். என்கிட்ட ப்ளூ ஸ்டிக் காலி ஆகிடுச்சு, ஸோ அதனால் ஃபெமிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டலாம், இல்லை அப்படின்னா ப்ளூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ஒட்டி முடிச்சிட்டேன். நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபெவிகால் தெரியும். கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறம் அது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஓகே, இது நல்லா காயிடும். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணலாம். நான் கோல்டன் மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வேஸ்க்கும் ஃப்ளவர் வேஸோட ஸ்டாண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். மெட்டாலிக் கலர் தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நார்மலான கலர்ஸ் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்டாலிக் கலர்ஸில் சில்வர் கலர் கூட பெயிண்ட் பண்ணி பாருங்கள், அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். என்கிட்ட இப்போதுக்கு கோல்டன் இருந்துச்சுனால நான் கோல்டன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப் ஆஃப் த வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்ககிட்ட பிஸ்தா ஷெல் இருந்துச்சு அப்படின்னா அதே வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூடிக்கும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிஸ்தா ஷெல் அவ்வளோவா இல்லை, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மூடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த கோல்டன் அக்கர்லிக் பெயிண்ட்டையே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பேஸு, அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் பெயிண்ட்டையும் நான் கொடுத்துக்கிறேன். உள்ளே எல்லாமே அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் பெயிண்ட்டால் மாயிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃப்ளவர் வேஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக மேரிகோல்டு ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட நேச்சுரலான ஃப்ளவர்ஸ் இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். டாடா சிபாபா, அடுத்த வீடியோ சந்திப்போம்.